வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2018. கடகராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த வருஷம் வந்து பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த கடகராசின்றதுனுடைய பேசிக் ஏன் கடகம்னு பேர் வச்சுருக்கோம், அதுக்கு வந்து அந்த ஏன் லண்டுன்ற ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்றது வந்து யாருமே ஒரு பேசிக்கலி ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். பட் நம்மளுக்கு டைம் இல்லைனாலும் ஒரு ஸ்மால் அதனுடைய இலஸ்ட்ரேஷனில் நீங்கள் அந்த கடகராசினுடைய நேச்சரை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு மனுஷன் வந்து மேஷம்ன்றது அவனுடைய பிறப்பு, அவனுடைய ஆரிஜின். ரிஷபம் வந்து அவன் உண்ட உணர்வு, எல்லா உணவு சாப்பிட்டு எல்லாம் வந்து உடலை வளர்த்துக்கிட்ட அப்புறம். ஜெமினின்றது வந்து பார்த்தோன்னா மிதுனம்ன்றது அவனுடைய பார்ட்னரை தேடி ஒரு இல்லற வாழ்க்கையை தேடி போகிறதும், நாலாம் இடம் வந்து குடும்ப வாழ்க்கையும் வந்து அமையிறது தான் நாலாம் இடம். அப்படின்னு பார்க்குறப்போ கடகம் அப்படின்னாலே ஒரு குடும்ப வாழ்க்கையை நோக்கி இருக்கும். அதே நேரத்தில் குடும்பம்ன்ற இருக்கிற இடத்துல வந்து புத்தி கம்மியாக இருக்கும், எல்லாருமே எமோஷ்னலாக தான் இருப்போம். ஸோ ஃபேமிலின்னு வரப்போ யாரும் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டோம், எல்லாருமே ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு ஃபீலிங்கோடு தான் எல்லோரும் நம்ம இருப்போம். அப்படி இந்த கடகராசி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா, பெரும்பாலான கடகராசிக்காரங்க பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எமோட்டிவ் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலியை நர்ச்சர் பண்ணுறதும் அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் உற்றார் உறவினர் யார் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு அரவணைச்சி போகக்கூடிய சுபாவமாகவும், எல்லா அவங்கள வந்து அவங்களுக்காக வந்து தான் வருத்திக்கூடிய ஒரு நிலைமையிலையும் எல்லா கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க. இது இல்லாமல் நண்டு அப்படின்ற ஒரு சிம்பிள் உங்களுக்கு என்ன எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நண்டுக்கு இயற்கையாகவே வந்து சர்வைவல் இது ஜாஸ்தி. ரெண்டாவது சந்திரனுடைய சிம்பிள் ஆனதுனால நண்டுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாடியில் சேஞ்சஸ் நண்டுக்கு மட்டும்தான் உண்டு. அது வந்து நிறைய பேர் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நண்டு பற்றி நல்லாவே தெரியும். எப்போ ஃபேட் அதிகமாக இருக்கும்னா பீப்புள் வில் சே அமாவாசையிலையோ பௌர்ணமிலையோ அது ஃபேட் அதிகமாக இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நண்டில் வந்து இயற்கையாகவே சந்திரனுடைய பரிணாமத்தை வச்சு வந்து வேனிங் அண்ட் வேக்சிங் மூன் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷத்தை வச்சு அதனுடைய உடம்பில் மாற்றுவோம். ரெண்டாவது வந்து சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அதிகம். ஒரு சின்ன ஆராய்ச்சியில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அணுகுண்டு போட்டாலும் வந்து நண்டு சாவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் பார்க்குறப்போ சர்வைவல் கடகராசிக்காரங்களுக்கு ஃபேமிலி சர்வைவல் தன்னுடைய பர்சனல் சர்வைவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். அதில் வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் சென்டர்டாகவோ இல்லை ஒரு செல்ஃபிஷ்னஸும் பார்க்கக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கும். அதர் பிளானட்ஸ் நாட் ஆல்வேஸ் எப்போவுமே வந்து ஒரு பேசிக் கேரக்டரும் வந்து ஒரு அதர் கேரக்டரும் டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்போ சம் அதர் பிளானட்ஸ்ங்கிறதுனால ஒரு லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு பெரிய லீடராகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து இது மதர் அப்படின்னு கொடுக்கறது, நம்மளுடைய தாயை குறிக்கிறது கடகராசி ஆகிறதுனால பெரும்பாலான கடகராசிக்காரர்களும் கடகலக்னக்காரங்களும் அவங்களோட தாயை சான்று தாயினுடைய ப்ரொடெக்ஷனில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ கேன் நம்ம வந்து ஒரு கடகலா ராசினாலே ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் லக்னம் அண்டு ஸ்டார் ராசியாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கடகராசிக்கு இந்த 2018 பார்த்தோம்னா சனி ஆறாம் இடத்துலையும் குரு வந்து நாலாம் இடத்துலையும் இருக்கிறதும் வந்து ஜென்மத்தில் ராகுவும் இருக்கிறது இது வந்து ஒரு மேஜர் பிளானட்டுடைய பொசிஷனில் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற சனி வந்து பார்த்தோம்னா எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஆறில் சனி வந்தால் ஜெயம் வரும், அவர் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும் இப்படின்ற ஒரு நிறைய ராசி பலன்கள் வந்து அருமையான வாழ்க்கை இந்த 2.5 வருஷமும் இருக்குன்னுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு கிரகத்தை வச்சு பலன்கள் வந்து அமையறதில்ல. மற்றருடைய கிரகங்களுடைய சாரங்களும் அடிப்படையான ஜாதகங்களில் இருக்கிற ஸ்ட்ரெங்க் அண்ட் வீக்னஸ் வச்சு தான் எல்லா ஈவெண்ட்ஸும் நடக்கும். அதே மாதிரி அன்றாட நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைய வித்தியாசப்பட்டு நடந்துட்டுருக்கும். ஸோ லைஃப் இஸ் அ ஃப்ளூயிட் மெக்கானிசம், எல்லாமே ஒரு தண்ணி ஓட்டம் மாதிரி ஓடிண்டே இருக்கிற இந்த காலகட்டங்களில் இந்த ஆறில் செனு என்ன குறிக்கிறதுனா இந்த வருஷம் ரொம்ப ஒரு அருமையான வருஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய வருஷமாகவும் வந்து இண்டிகேஷன் பண்ணுறது. ஆறாம் இடத்துல சனின்றது பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த முயற்சினாலையும் டிட்டர்மினேஷனாலையும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ்லேயும் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இது வந்து ஒரு வருஷமாக வந்து இந்த அமைச்சிக்கக்கூடிய ஒரு இது வந்து சனி வந்து எல்லா விதமான ஸ்ட்ரெங்க்த்தும் கொடுக்கும். பட் இந்த சனி எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு நல்ல ஆயுஷ் விருத்தியும் வயதானவர்களாக இருந்தால், பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு ஜென்ரல் டிஃபிகல்ட்டிஸ் இன் வாக்கிங் ஆகட்டும் இல்லைனா வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பென்சஸ்
கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும், மூணாம் இடத்தை பார்க்குறதுனால தன்னுடைய இளைய சகோதரர் சகோதரிகளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின்டு ஒரு டைம் வந்து ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காட்டுது. நாலில் இருக்கிற குருனால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக யாருமே பலன்கள் சொல்கிறதில்ல. பெரும்பாலும் 2, 5, 9, 11 இருந்தால் குரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பட் ஜென்மத்திலிருந்தால் இந்த பழமொழி சொல்லியே எல்லோரும் காலா போகிற ஒரு காலகட்டங்கள். கோச்சாரத்தில் நாளில் சனி, அதுவும் ராசிக்கு நாளில் சனி, இது சந்திரன் இப்படின்னு இது இல்லை குருன்னு வரப்போ, இந்த நாளில் குருனால் பார்த்தோம்னா ஒரு பேசிக்கலி பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதும், 8ஆம் இடத்தை ஒரு குரு பார்க்குறதும், அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தோம்னா 12ஆம் இடத்தை ஒரு குரு பார்க்குறதும் ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ இந்த பார்வையினுடைய பலன் பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு தொழில் சம்பந்தமான விருத்தியும், 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு ஹாப்பி ஹெல்த்தும், ஒரு அதே மாதிரி ஒரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால செலவு கட்டுப்பாடும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு 6ல் சனி இருந்து 4ல் குரு இருக்கிறதுனால எல்லாம் ஒரு சுபசூச்சகமாக இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸோ இல்லை ஒரு ஷிஃப்ட் ஆஃப் பிளேஸோ நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் இருக்கும். இந்த ஜென்மத்தில் ராகு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு வந்து பாடிலெஸ் பிளானட்ஸ், ஒன்லி ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராகுவின் ஜென்மம் என்னென்னா நம்மளுடைய ரீசனிங் ஆப்சண்ட்டாக நடந்துக்கிறது, அதாவது எப்படின்னா இது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது விட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு நான் இது செய்வேன் செய்கிற ஒரு ஆட்டிடியூடு வந்து ராகு ஜென்மத்தில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா 7ல் கேத்து இருக்கிறதுனால எப்போ நம்ம வந்து ஆப்போசிட் மேன் எதிர மனுஷனுடைய சென்சிட்டிவிட்டியை எடுத்துக்காமல் நம்மளுடைய இஷ்டத்துக்கு செயல்படுறோமோ கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட்டோ ஒரு குவாரல்ஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது பெரும்பாலும் வீட்டில் வந்து தன் மனைவி கூடவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூடவோ வர வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து சிந்தித்து செயல்படுறது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் நல்லது. ஸோ ஒரு காரஜயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலும் இடமாற்றமும் தொழில் விருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் தன்னுடைய புத்தியை வந்து சுயநலம் இல்லாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அருமையான வருஷமாக இந்த 2018 இருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து தன்னுடைய 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த கடைசி நவம்பர் டிசம்பர் வந்து குருனுடைய பூர்ண சப்போர்ட்டுனாலையும் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மேலும் நன்மைகள் நடந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களை வந்து மிகவும் நன்மை அடையக்கூடிய வருஷமாக அது இருக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னுடைய குடும்பம் சொந்தம் பந்தம்னுடைய நிறைய காலங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செயல்பட்டு அதில் வெற்றி பெறணுன்ற ஒரு குறிக்கோளில் இருக்கிற வருஷமாக இது அமையும். ஸோ இந்த நம்ம 4ல் குரு இருக்கிறதாலும் ஒரு ஜென்மத்தில் ராகு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு உண்டான ஒரு பரிகாரம் பார்த்தோம்னா, ராகு ஜென்மத்தில் இருக்கிறப்போ நம்ம வந்து நம்மளை முடிஞ்சால் மட்டும் தியானம் பண்ணுறதோ இல்லை ஒரு ஜபம் பண்ணுறதோ, தன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஒரு அருமையான ஒரு தாட்ஸில் நம்ம சூழ்நிலை அமைஞ்சு இந்த வருஷம் இன்னும் மேம்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் வீடு கிட்டே இருக்க அருகாமையில் ஏதாவது ஒரு கோசாலையோ ஏதாவது இருந்தால் அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து மாடுக்கு தீவனம் கொடுக்குறதோ இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் சொல்கிறோம் பேர்ட்ஸு அனிமல்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இல்லை இந்த 2018 ரொம்ப அருமையாக அமைச்சிக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் ஷேர் இட், லைக் இட், கமெண்ட் இட், கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பக்கா டிவி.